பஸ் எத்தனை மணிக்கு வரதுல வரும்? அரை மணிக்கு வரதுல. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலைய டைம் போறேன். பஸ் ஸ்டாண்டிலே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளினா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்ததுயா. பஸ் எல்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்குமில்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்ல. எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கையா? நேரு பார்க்க மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வருயா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா 10 பைசாயா? ஒரு 5 ரூபா கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா? கொடுப்பாருயா. டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் ஒப்பந்த இடத்துல என்ன கொடுப்பாரு? பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்குமா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்பறம் தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதுயா. அதுவும் பஸ்ல ஏறப்பறம் தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாங்க. என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா HMT-ஆ இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார் இதோட கொஞ்சம் நிக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேத்ஸ். போயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா? விமன்ஸ் காலேஜ்ல. அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பேரு? வாயை தொடக்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேத்ஸ் டாக்டரா? ஒரு அரை. பஸ் வருவே பாரு. போல உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல. அதுக்கு அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். பதிலே வரல. நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டா? உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரை விட காதல் பிரிச்சா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் ஆயிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கலாம். முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இத ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலே காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய்? உருளைக்கிழங்கு அவரைக்காய் போடு. அவரைக்காயா?
முத்தகாயிருக்கு ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம் ஊறுகாய கூட போட்டுக்க திருஷ்டி போக தேங்காய் முடி கால் முட்டியில படலையோ குறைச்சு தேங்காய் காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காரே. இந்த காய்கறி வண்டிக்காரர் இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொட்டை பார்த்து வந்தீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கார வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கள அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டுக்காத காட்டு பத்து நினைச்சு. என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேங்காய் உடச்சு பாத்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அது நான் என்ன பண்றது? உடைக்க நம்ம சேர்த்து போய்ப்பா. நீ என்ன வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி பேசுக? அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ பஸ் வேகமா போதும் இல்லையோ? டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. அதனால நீ ஏன் நெருக்கி எடுத்து கூட்டத்துல போகணும்? டூ வீலர்ல போ. டூ வீலர் எப்ப போவாங்க? நீங்க எங்க இருக்கு? அதோ டிக்கெட். சைக்கிள் டூ வீலரா? ஆமா, நாலு வீலர்க்கா? டூ வீலர் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதை நிக்கிறா எங்க உமா, இவரோட புகழ் பாதரே என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமே. நான் தான் பாட்பாடா பிரிச்சு பாலித்தின் டாப்ல சுத்தி பீரோல வச்சுனேன். காலையில உங்ககிட்ட அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்து இங்கிலீஷ் ராலி சைக்கிள் தான் வாங்கிட்டானா? நான் தான் உனக்கு டிராப் பண்ணுவேன், நான் தான் உனக்கு பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணல. டயத்துக்கு என்ன காசை செலவு பண்றேன். வாங்க கல்யாண இந்த ஆபீஸ்ல டேபிள் கடை கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்க வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே? ஜெயில போட்டா போட்டு போறாங்க. வாங்க, வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருப்பா. ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்க. போய் வேலை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கி போறேன். நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு கூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன் உங்களுடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா உங்களுடைய காலோட மையமே நினைச்சுப்பாங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடம் எல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பத்தகை இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசனா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு. அவங்க மூணு பேர் நல்லா வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாலத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். என்ன பாசம்? சர்வநாசம், சர்வநாசம், சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையும் ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். ஒரு அமாவாசைக்கு பூஜை, அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவோம். போடா, மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா குடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்க. சொன்ன மதிக்கல. லெக்கிதா நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னான்? வர்றேன். அவன் கடையில காலை வைக்கிற. Thank you.
வந்தாண்டா. மாமூல் கட்ட தரமாட்டேன். ஆமாடா, என்ன பத்தி உனக்கு தெரியாது நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிட்டு உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம், கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி, நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு, நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்கேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் தால சுண்ட கப்பனா. சரி, உன் நீயே தெரிவிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. முக்கியம் பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்ப நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, வேகமா வரணத்துல கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. சிறப்பால் அடிப்பேன். யார பாத்து என்ன கல்வி கேக்குற? யோ, வரலட்சணம் ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறது நாங்க மத்தியானம் 12:30 ஒரு மணி கூட தான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போட பஜ்ஜியும் தொச்சி போட்டு அத்துட்டுவாருயா. நான் ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பாக்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேன். கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் போட்டு தான் வருவேன். ஏன்னா அது ராசியான பேண்ட், எனக்கு இருக்கிறது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றவன் அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரும். எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்பா? 5 ஆட்டோக்காரன் கொடுப்பா, 5 நான் வச்சு அறுபது கொடுக்கணும். அதான் நீங்க தொட்டுட்டீங்க, அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? பொண்ணையும் பையனையும் கோத்து விடுறாங்க. எங்க மட்டும் கோத்து விடுறியா? ஒன்று இடத்துல தானே கோத்து விடுறேன். அங்க வாங்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க. உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். என்ன சைடு சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிருஞ்சிட்டு கிருஷ்ணகிரி இருக்கே, கிருஷ்ணகிரி கிளியா? இப்ப தருமபுரி சேர்ந்து கிளியை போது பாரு, ஒரு 50 விட. எதுக்கு? என்ன, நான் வெட்டினா பேச உங்க வீட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச தேவை வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? புதுசுல அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்க. ஐயா தரவே, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு வந்து அரை மணி நேரம் பாத்து வருவாயிலேயே பேசிக்கிறியா? ஒரு காபி குடிச்சியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறேன். இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். அம்மா, இதுல பரவாயில்ல சரியா? பாசன கும்பல் அடிக்கிற ஊர்ல நோடாதீங்க. மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லையா? நான் வச்சுக்கிறேன். இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உத்தாரான பார்த்து வச்சுக்க. என்ன பிரச்சனை வரப்போகுதோ? மங்களகரமான கல்யாணம் நடக்குது இந்த இடத்துக்கு, நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பிட்டு வரீங்களா? பத்திரிகா எழுந்த மந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? பத்திரிகை அப்படி இருக்கும். என் பொண்ணு மரப்பையில கத்து கொடுக்க மாதிரி சொல்லிட்டேன். என் பொண்ணு பாராபத்தியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். கச்சடா, இதப்பா எங்க லெக்கு தாத்தா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள வர்றதே இல்லையா? சரி, பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். பயப்படுங்கயா, கை செய்து காலை வச்சாருங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கர்மாதிலாம் நடக்கும். எப்ப பணம் கொடு, எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்ப? 50,000 தரேன். 50,000 போதும் இல்ல? போதாது. 60,000 தரேன். 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சினே இப்ப 60,000 செஞ்சத ஒரு மாதிரி 1,000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரிசனம் ஒண்ணுதானே இருக்கு. கர்ப்பிண காலத்துக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? பணத்தை கொடுத்துக்கா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவீங்க? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட? என்ன இழுச்சு வாயில வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? அதுக்குதான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம் அல்பங்கிற இவ அல்பம், இவ குடும்ப அல்பம், இவ பொண்ணு அல்பம், ஆயினால் அல்பங்கள் பேசுகிறா. என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை குடுத்து உத்துக்கிட்ட. என் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை குடுக்கல. டிபி ஆஸ்துமா. கூட்டிக்கிட்டே போகுது. நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருப்பா. கல்யாண மண்டபமே தகப்போம். சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணம் பாராவில் இருந்தாதா?
ஹலோ ஆரோக்கிய பவன், நான் தான் லெக்தா தான் பேசுறேன். வணக்கம் தாதா, சொன்னபடி அந்த ஹோட்டல் மூட வச்சிருக்கீங்களா? ஏண்டா இந்த ஹோட்டல் என் தெய்வம் பாரியா திறந்து வச்சிருக்காரு, அதோட மூட சொன்ன நீ ரெண்டு மூட சொல்ல. நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் நானே கொண்டு வந்து ஹோட்டல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களும் நங்கடைய வச்சீங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துச்சு வியாபாரம் கூட மொத்தமா கட்டுப்படும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்ணுவோம் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்டாங்க. நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் பாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். என்னன்னா அது லெக் தாதா பேசுறது பார்க்க வேண்டாமா? அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா? சக்தி இல்லாது தரித்திரம். இப்படி எடுத்து பேசிதா கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக்தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சரியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டில இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரத்தை குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே
எல்லா இடத்துலயும் பிரச்சனை வருதுங்களா? பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாங்க அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக்கா தானே பட்டம் வேற கொடுத்துருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பார்க்கும் போது என் வாழ்க்கை தலையில மாறிக்கிச்சு. குழந்தை பிறக்கும் போது கலதான் முன்னாடி வரும். எனக்கு கால் முடிச்சு என் காலை பிடிச்சு இருந்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வீட்டுல ஓஞ்சி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துட்டு என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்கேன். என் தாய் மாமன் ஆசையா எடுத்து கொஞ்சினாரு. நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குற்றம் கொடுத்தவர் தான். இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரத்திலே பிடிச்சவன் தரத்திலே பிடிச்சவன் எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன். உன் வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரம உட்காந்து குமிரி குமிரி அழுது யோசனை பண்ணல. தரத்தில் தரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அது தரத்திலுமே எனக்கு பசாச்சு. நான் எப்படி சம்பாதிக்கேன்னா நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கு. அந்த கெடுதல் செய்யற போரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மற்றவனுக்கு நாசத்தை உண்டாக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரத்துல பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு தெரியல. கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதா, நான் மறக்க முடியுமா? சர்வநாசம் 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 சரியலே. எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புருங்க படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு தர்த்தரம் வேணும். அந்த தர்த்தரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, தர்த்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? டெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கற அந்த தர்த்தரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிடும். காலை சொந்தமாக்க போறியா? கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அதை குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் தர்க்கணம் பிடிச்ச காலை. என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா பாருங்களா, இன்னும் சாப்பிடலையா? நான் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? அதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால் நாங்க விட மாட்டோம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அம்மா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போடலாம்னு தோடுது. அத பத்தி நீங்க சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துடும்? அது எப்படி சார் அவ்வளவு தெரியுமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அந்த நெருத்து போன சனி எனக்கு என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா? ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடை கடைக்கு போக சொல்றேன். எதுக்கு? இந்த கால இருக்க தங்கத்தை அடகு வச்சு காசை பார்த்துடலாம். புத்தி ஒண்ணு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல எவ்வளவு வீட்டுக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. காலம் செஞ்சா போயிருவோம்.
கங்கிராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கால ஆயிட்டு என் கால இல்ல சார், உங்க கால. ஏன் கால? வாங்க தாத்தா, வீல் சேர்ல உட்காருங்க. கொஞ்சம் கூட வழி இல்லாம ஆபரேஷன் பண்ணிட்டேன். அவனுக்கு என்ன கைமா சேர்த்துன்னு எதுக்கு தாடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாடா. நான் போயிட்டேன். வரதா உங்க பாதத்தை கீழே வைங்க தாடா. வேடாங்க எங்கேயே வச்சுக்கேன். இல்ல தாடா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாடா. வேடாங்க அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது தாடா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூர்ண குணமடைஞ்சது இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாடா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு இருந்ததா? தயவு செஞ்சு கீழே வைங்க. Yes. Doctor, doctor, you think you can water my thing? Here, 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 here. Doctor, doctor, who may have left this arm? Can I place now? Who may have done that? அதனால இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க தொடரலாம். தனியே கூட வாங்க.